இந்த கையில தூக்கி கொடுத்தேன். ஏய் இப்படி விடக்கூடாது, எடுக்கணும். இல்ல இல்ல இங்க இல்ல இங்க இல்ல வணக்கம். தினம் தினம் கடல் பயணம். நான் உங்கள் விஜய். இந்த கடல் பயணத்தை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மறுபடியும் ஒரு முறை நம்ம வந்து ஊசி கணவாய் பிடிச்சிருக்கோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுவதும் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, நம்ம நாகப்பட்டினத்துலேருந்து நிறைய இடங்கள்லேருந்து அந்த கிராச்சி தண்ணி, கரண்ட்டு தண்ணி சொல்லுவாங்க, அந்த மாதிரி தண்ணி வந்திருக்கு. எல்லா இடங்கள்லையும் மீன் அது மாதிரி ஊசி கணவாயெல்லாம் கிடச்சிக்கிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம வந்து 40 பாகத்தில் நம்ம வந்து ஊசி கணவாய்க்கு வலை போட்டிருந்தோம். அந்த இதுலேருந்து நமக்கு ஊசி கணவாய் கிடச்சிருக்கு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஊசி கணவாய்க்கு வந்திருந்தோம். அப்போ நம்ம வலையும் சேதாரம் அணிச்சு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் ஊசி கணவாய் கூட பிடிச்சிருந்தோம். அதுக்கு பிறகு இப்போ மறுபடியும் நம்ம வந்து ஊசி கணவாய் அதிகமாக ஒரு சில பொருட்களுக்கு வந்து அதிகமாக அளவுக்கு கிடச்சிருந்தது. ஒரே முறை பார்த்திங்கன்னா 1.5 டன் 2 டன் அளவுக்கு கூட ஊசி கணவாய் வந்திருந்தது. அதுக்கு பிறகு நம்ம அந்த இடத்து தகவல் கேட்டு வந்திருந்தோம். இப்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 300-400 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த ஒரு முறை மட்டும். ஆனால் எல்லாமே அதில் வந்து ஊசி கணவாய் தான் இருக்குது. ஆனால் ஒரு 2-3 விதமாக பிரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வந்து நிறைய வந்து செகண்டு தேடு அப்படிங்கிற மாதிரி கணவாய்லாம் இருக்குது. நம்ம போன வீடியோவில் அந்த ஊசி கணவாய் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம்ல, அதில் பார்த்திங்கன்னா ஒரு முறை வந்து எல்லாமே சின்ன சைஸாக இருந்தது, இன்னொரு முறை வந்து ஓரளவுக்கு நார்மலான சைஸாகவே எல்லாமே இருந்தது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து பிரித்து எடுக்கணும் போல இருக்குது, அது மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் கூட ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விலைக்கு வந்து போயிட்டுருக்கு. அதனால் இப்போ நமக்கு எல்லா கணவாயும் சேர்த்து தான் சொன்னால் ஒரு 400 இருக்கும் அப்படிங்கிறது. இந்த இது மாதிரி ஊசி கணவாய்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு 10 பாகம் 8 பாகம் அது மாதிரி எல்லா இடங்கள்லையுமே வந்து கிடைக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நாகப்பட்டினம் பகுதியிலேருந்து தெற்கே வந்து தான் இந்த கணவாய் வந்து கிடச்சிட்ருக்கு. அதுவும் இல்லாமல் 28 பாகம் 30 பாகத்துக்கு மேலே 40 பாகம் 45 பாகம் வரைக்கும் அங்கங்கே இந்த மாதிரி கணவாய் வந்து கிடச்சிட்ருக்கு. அதிகம் கிடைச்ச போட்டுங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளைக்கு வந்து 4 டன் 5 டன் வரைக்கும் கூட நிறைய போட்டுங்களுக்கு அந்த ஊசி கணவாய் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊசி கணவாய் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த விடிய காலையில் ஒரு 4:30 5 மணி போல் போட்டு அதுக்கு பிறகு நம்ம விளையாடுக்கிற மாதிரி அந்த ஒரு முறை மட்டுமே அதிகமாக ஒரு சில போட்டுங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கிது. சராசரியாக பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அந்த 200-300 இந்த மாதிரி கிடச்சிட்டு இருக்குது. அந்த பகல் நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து 100-200 அந்த மாதிரி தான் கிடைக்கிது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த செக்கல் பாடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்தி நேரத்தில் நம்ம ஒரு சாயந்தரம் ஒரு 5:30 வலை போடுவோம்ல, அந்த மாதிரி நேரங்களில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி காலையில் கிடைக்கிற மாதிரி அதிக அளவுலேயும் அந்த மாதிரி நேரங்களில் கிடைக்கிது. அது எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில பேருக்கு வந்து கிடைக்கிறவங்களுக்கு அதிகமாக கிடைக்கிது. சராசரியாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடைச்சிட்ருக்கு. இது மாதிரி வந்து இப்போ கூட்டம் கூட்டமாக அந்த கணவாயெல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணி தான், அந்த கரண்ட்டு தண்ணி அப்படின்னு நம்ம பகுதியில் கிராச்சி தண்ணி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தண்ணி கிடைக்கும்போது தான் கிடைக்கிற இடத்துல தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சில மீன்கள்லாம் கிடைக்கும். அந்த கணவாயில் இருக்கக்கூடிய அந்த சடையெல்லாம் வந்து எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஒட்டிட்டு திராட்சை கொத்து மாதிரி இருக்குது பாருங்கள். இது தான் வந்து இப்போ இங்கே எடுத்துகிட்ருக்குற அந்த ஃபஸ்ட்டு. இது தான் வந்து இதுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு 240-270 வரைக்கும் இதோட ஒரு கிலோ போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் செகண்டு தேர்டுலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-60 குறைஞ்சி அதுக்கப்புறம் அதோடய விலை போயிட்டுருக்கு. அது இல்லாமல் இதில் வந்து எல்லாமே ஒரு 7-8 கூட தான் வந்து பிரித்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டுக்கு மீது எல்லாமே செகண்டுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். அது கூட கொஞ்சம் முளியன் மீன், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிளிசை மீன் ஒன்று இருக்குது. இது இந்த மாதிரி முளியன் கிளிசையெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலுமாக அந்த 40 பாகம் 45 பாகத்தில் தான் அதிகமாகவே கிடைக்கும் எப்போதுமே. வெயில் வந்து அதிக வெயிலாக இருக்குது. ஆனால் இது மாதிரி வெயிலில் ரொம்ப நேரம் இருந்தாலும் கணவாய் வந்து சீக்கிரம் வந்து வீணாக போயிடும். அதனால் இப்போ எவ்வளோ சீக்கிரமாக அதை நம்ம பிரித்து எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாமல் பிரிக்கக்கூடிய மீன்கள் வந்து கலப்பு மீன்கள் எதுவும் இல்லை. ஆனால் அந்த கிளிசை இந்த மாதிரி மீன்கள்லாம் எல்லாமே தனித்தனியாக நம்ம பிரித்து தான் ஆகணும். ஏன்னா கணவாய் மட்டுமே ஐஸ் போட்டு வச்சா மட்டும்தான் அது வந்து நல்லாயிருக்கும். மற்ற மீன்கள் இது மாதிரி கலந்து வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கணவாய் வந்து செவந்து போய் வீணாக போயிடும்.
அது மட்டும் இல்லாமல் இந்த முறை வந்து நமக்கு அந்த கண்டக்குட்டி கூட ஒன்று ஒன்று கிடச்சிருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நம்ம போன முறை பார்த்திங்கன்னா அதிலே நமக்கு வந்து கண்டக்குட்டி கிடச்சிருந்தது. இந்த கண்டக்குட்டிலாம் பார்த்திங்கன்னா அந்த 60 பாகம் 65 பாகத்துக்கு அதிகமாக உள்ள இந்த பெரிய பெரிய பாரில் தான் அந்த வாழக்கூடியது இந்த மீன். இதை பார்த்திங்கன்னா அந்த காக்காச்சின்னு சொல்லக்கூடிய மீன் இது. இது எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த சில்வர் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த முதுகு பக்கம் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிவப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் ஐஸ் போட்டு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இது வந்து சிகப்பாகவே தெரியும். மற்ற நேரம் இந்த உயிரோடு இருக்கிற மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சில்வர் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த மீன். மற்ற மீன்களுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா இடத்துலையுமே வாழக்கூடிய மீன். அது இல்லாமல் இதோட கண்கள் பார்த்திங்க அப்படின்னா ரேடியோ மாதிரி மின்னக்கூடியது. எல்லா மீன்களுக்குமே அந்த கருவெளி வந்து கருப்பாக தான் இருக்கும். ஆனால் இந்த மீனுக்கு பார்த்திங்கன்னா அந்த வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நைட் நேரங்களில் அந்த மீனை பார்த்தோம் அப்படின்னா அந்த மீனோட அந்த கண் மட்டும் தனியாக வந்து பளிச்சின்னு லைட்டு மாதிரி அடிக்கும். எப்படின்னா அந்த சில நேரங்களில் இருட்டில் நம்ம பைக்கில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பூனை ஏதாவது வந்ததுன்னா அந்த நம்ம பைக்கில் இருக்கக்கூடிய அந்த லைட்டோட வெளிச்சம் வந்து அதோடய கண்ணில் பட்டுச்சுன்னா அது ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு லைட்டு மாதிரி லைட்டு வெளிச்சம் மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி வந்து மின்னும் இதோட அந்த கண்கள் வந்து நைட் நேரங்களில். இந்த மீன் வந்து சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வந்து கண்டிப்பாக சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் இது பெரும்பாலும் இந்த மீன்கள் வந்து நம்ம இது மாதிரி கணவாய்க்குன்னு சொல்லிட்டு 40 பாகத்துக்கு மேலே கணவாய்க்கோ மற்ற எதுக்காவது தொழிலுக்கு வந்து 40 பாகத்துக்கு மேலே வந்துட்டோம் அப்படின்னா மற்ற வகையான மீன்கள் எதுவுமே கிடைக்காது. இது மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு இந்த கண்டக்குட்டி இந்த கலவா மீன்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு சின்ன சின்னது ஏதாவது கிடைச்சா தான் போச்சு. அப்படி இல்லைன்னா இந்த காக்காச்சின்னு சொல்லக்கூடிய மீன்கள் தான் நம்ம வந்து சமைச்சு சாப்பிடுவோம். அது எப்படி வந்து சமைச்சு சாப்பிடுவோன்னு பார்த்திங்கன்னா அந்த தலையை வெட்டிட்டோம், தலையை வெட்டிட்டு அதோடய தோல் முது உடம்புல இருக்கிற தோல்லாம் உரிச்சிட்டோம் அப்படின்னா அதோடய வெறும் செதை மட்டுமே இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம வறுத்து சாப்பிட்லாம். ஆனால் வந்து குழம்புக்கெலாம் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு இருக்காது. ஏன்னா குழம்புக்கு அது வந்து பயன்படுத்த மாட்டாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி காக்காச்சி வந்து நம்ம கடலில் சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து வறுத்து தான் சாப்பிடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கண்டக்குட்டி மீனுக்கு இந்த உள்ளே தெரியுது பாருங்கள், அது வந்து உள்ளே ஆக்கு மாதிரி இருக்கும். அந்த குடல் வந்து இது வழியாக வெளியே வந்துடும். தூண்டிலெல்லாம் மாட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து எல்லாமே இந்த குடல் வந்து வாய் வழியே வெளியே தள்ளிட்டு மிதந்துட்டு வரும் மீன். நீங்கள் மீன் வாங்கும்போது இந்த மாதிரி இந்த பெரிய மீன் கொஞ்சம் 1 கிலோ 2 கிலோ சைஸ் உள்ள நீங்கள் மீன் வாங்குறீங்க அப்படின்னா எந்த மீனாக இருந்தாலும் அந்த காவலை திறந்து பாருங்கள். அது திறந்து பார்த்தா தான் தெரியும் வந்து சிகப்பு கலரில் இருந்தது அப்படின்னா அது வந்து மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கெட்டு போகலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவே கொஞ்சம் பழுத்து போய் சாம்பல் நேரத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மீன் வந்து கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த காக்காச்சின்னு சொல்லக்கூடிய மீன்கள் பார்த்திங்கன்னா கருவாட்டுக்கு தான் பயன்படுத்துவாங்க. கருவாட்டுக்கு எப்படின்னா அந்த தோலை உரிச்சிட்டு அதுலேருந்து உப்பு தடவி பாடம் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கு பிறகு ஒரு 2 நாள் காய வச்சு கருவாடாக்குவாங்க. அதனால் இந்த மீன்களுக்கு வந்து விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸு இந்த காக்காச்சி மீன் கிடச்சிது அப்படின்னா வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆழ்கடலில் கிடைக்கக்கூடிய மீன்கள்லே பார்த்திங்க அப்படின்னா விலை வந்து ரொம்ப ரொம்ப குறைவான விலைக்கு கிடைக்கக்கூடிய மீன்களே இதுவும் ஒன்று. அது இல்லாமல் ஒரு கூடையே பார்த்திங்கன்னா ஒரு 22 கிலோ 23 கிலோ வர்ற அளவுக்கு தான் நிறச்சி வந்து நாங்கள் மீன்கள் விற்பனை செய்யும். கருவாட்டுக்கு வந்து அது ஐஸ் மீனாக இருந்தாலும் அந்த கருவாட்டுக்கு தான் வந்து விற்பனை செய்வோம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 400 ரூபா 450 ரூபா தான் ஒரு கூடையே வரும். அப்படின்னா கணக்கு பண்ணிக்கங்க இந்த மீன்கள் வந்து எவ்வளவு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து கிடைக்கிது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் ஓரளவுக்கு பாதி கணவாய் வந்து நம்ம பிரிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் ஒரு பாதி தான் இருக்குது, அதையும் பிரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி ஐஸ் வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அது இல்லாமல் மீன் ஐஸ் வைக்கும்போது இந்த மாதிரி கணவாயோ இது வந்து ஐஸ் வைக்கும்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக அதை வந்து அலசிடுவோம். ஏன்னா அது கொஞ்சம் மையோடு வரக்கூடியது. அது இல்லாமல் அதில் கொஞ்சம் மண்ணும் ஒட்டிகிட்ருக்க மாதிரி இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு வந்து நம்ம சுத்தமாக நம்ம ஐஸ் வைக்கிறது அலசி நம்ம ஐஸ் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து மீன் கணவாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அது இல்லாமல் மீன்களுக்கும் இந்த கணவாய்க்கும் வித்தியாசம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு 3 கூட 4 கூட போட்டு ஒரு 5 சாக்கு வந்து நம்ம ஐஸ் போடுறோம் அப்படின்னா இதுவே வந்து ஒரு 3 கூட 4 கூட இந்த கணவாய் போட்டோம் அப்படின்னா 5 பிறகு நம்ம ஒரு 7 சாக்கு 8 சாக்கு அளவுக்கு அந்த ஐஸ் போடணும். ஐஸ் போட்டு நல்லா கிண்டி விட்டால் மட்டும்தான் இது வந்து கணவாய் நல்லாயிருக்கும். மீன்கள் வந்து இந்த 1 அடுக்காக வர்ற மாதிரி கொட்டி வந்து மேலே வந்து ஐஸ் போட்டு வைப்போம். ஆனால் இந்த கணவாய்க்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 கூட இது மாதிரி 4 கூட கொட்டினோம் அப்படின்னா ஐஸ் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு மேலேயும் மறுபடியும் ஐஸ் போடணும். ஏன்னா வந்து மீன்களுக்கு வந்து ஐஸ் மேலே மேலே வந்து தானாகவே இதாகிடும். ஆனால் கணவாய்க்கு அப்படி கிடையாது, ஒன்று ஒட்டிடும். அதனால் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து கிண்டி கிண்டி போட்டு நம்ம ஐஸ் போடுறோமோ அந்தளவுக்கு கணவாய் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
நான் வந்து ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், மீன்கள் கொஞ்சம் எந்த மீனாக இருந்தாலும் கொஞ்சம் அதிக அளவில் கிடைக்கும் போது தான் இது மாதிரி வந்து அந்த தொட்டியில் போட்டு நம்ம குட்டி ஐஸ் வைப்போம். அதுவே கம்மியாக கிடைச்சிது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கேனில் தான் வந்து நம்ம ஐஸ் வைப்போம். எதில் வச்சாலும் பார்த்திங்கன்னா ஐஸு வந்து நம்ம எந்தளவுக்கு அதிகமாக அது வந்து போட்டு வைக்கிறோமோ அந்தளவுக்கு மீனோ கணவாயோ எதாக இருந்தாலும் மீனாக போகாமல் இருக்கும். அதை நம்ம எப்படி வந்து பிடிக்கிறோமோ அதே மாதிரி கொண்டு போனால் தான் ஓரளவுக்கு நமக்கு ஒரு நல்ல விலை வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம படகுல வந்து இந்த கணவாய் இந்த இதெல்லாம் எப்படி ஐஸ் வைக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த மாதிரி ஐஸ் வைக்கிறாங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதெல்லாம் இன்னும் கூட சிறப்பாக வந்து ஐஸ் வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். முந்தைய சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் பெல்லு ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஆஃபில் இருந்தது அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து போக மாட்டேது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகுது. அப்படி ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து எதுவுமே அவங்களுக்கு போய் சேர மாட்டேது. அதனால தான் சொல்கிறேன் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம கடல் பயணத்தில் நம்ம பிடிக்கிற மீன்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள். நன்றி. வணக்கம்.